நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாப்ல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐகேர் எஸ்பிஐன்னு சொல்லுவாங்க, இது மத்திய அரசு கல்வித்துறைக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, டிகிரி, யூஜி, பிஜி, பிஇ, பிடெக், எம்டெக் வரை படித்தவங்க யாராக இருந்தாலும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா, உங்களை இமெயில் மூலமாக, உங்களோட இமெயில் மூலயமா நீங்கள் விண்ணப்பிச்சா போதுமானது. இதுக்கு தேர்வு கட்டணமெல்லாம் கிடையாது, உங்களுக்கு ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேலை இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் தான். இதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு விதமான வேலை வாய்ப்பு இருக்குது. இது ஒரு வேலைக்கு தான் இந்த 30,000 ரூபா, இன்னொன்று என்னென்னு பின்னாடி பார்ப்போம். இதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 செப்டம்பர் 2020 இமெயில் மூலயமா அனுப்பிச்சுக்கணும். இன்னொன்றுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட், அது இன்றைக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சுக்கோங்க மறக்காமல். ஆண்கள் பெண்கள் இருபாலரும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நண்பர்களே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதுக்கான வேலை வாய்ப்புனா, ஐகேர் எஸ்பிஐ இதுக்கான வேலை வாய்ப்பு தான். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் தான். இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், உள்ளே போய் மறக்காமல் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பு. இதுக்கான வேலை இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோவை மாவட்டம் தான் இதுக்கான வேலை இடம். ஆல்ரெடி இதுக்கு மொத்தம் என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செமி ஸ்கில்டு ஒர்க்கர், சீனியர் ரிசர்ச் ஃபெலோ இதுக்கான வேலை வாய்ப்பு தான். மொத்தம் 3 வேக்கன்ஸ் சொல்லியிருக்காங்க. செமி ஸ்கில்டு ஒர்க்கர் இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி, பிடெக் வந்து லைஃப் சயின்ஸில் படிச்சிருக்கணும், 60% மார்க் வேணும்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் ரிசர்ச் ஃபெலோவுக்கு எம்எஸ்சி, எம்டெக் இன் லைஃப் சயின்ஸ் இல்லைனா பிஜி வந்து லைஃப் பேசிக் சயின்ஸில் படிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செமி ஸ்கில்டு ஒர்க்குக்கு ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, எத்தனை விஷயம் நல்லதுன்னு சொல்லலை. ரைசிங் பிளான்ஸ் இல்லை கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட் ஒர்க்கு இல்லை ரிப்போர்ட் டியூரிங் எஜுகேஷன் இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் ரிசர்ச் ஃபெலோவுக்கு 2 வருஷம் ரிசர்ச்சில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு 35 வயசும் பெண்களுக்கு 40 வயசு இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கும், எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம். இதுக்கான தேர்வு கட்டணம் கிடையாது. இதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செமி ஸ்கில்டு ஒர்க்குக்கு 12,750 ரூபா, அது வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து மாற்றிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, கன்சாலிடேட்டர்னு தான் சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் ஃபெலோக்கு பார்த்தீங்கன்னா 31,000 ப்ளஸ் 16% வந்து உங்களுக்கு சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தேர்வு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸு, உங்கள் சிவி இதெல்லாமே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் இமெயில் மூலமாக தான் அனுப்பணும். அதை அனுப்பிச்சதில் உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வாக்கன் இன்டர்வியூ, ரிட்டன் எக்ஸாம் கம் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த இமெயில் ஐடி தான், c.apuno@icar.government.in. இந்த இமெயில் ஐடிக்கு தான் நீங்கள் இமெயில் அனுப்பணும். இதுக்கு ரெண்டு இனத்துக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செமி ஸ்கில்டு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி, சீனியர் ரிசர்ச் ஃபெலோவுக்கு இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட். மறக்காமல் இமெயில் மூலமாக அனுப்பிச்சுக்கோங்க, அது நாளைகளுக்குள்ள தான் நீங்கள் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. செமி ஸ்கில்டு ஒர்க்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கு ரெண்டுமே இருக்குது, இது ரெண்டுமே உள்ளே போய் செக் பண்ணி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கு மறக்காமல் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். உங்களுக்கு இது உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு வேறு ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.